ஐயா, நான் நீங்க சித்தர் பூமின்ற ஒரு வீடியோல வந்து சரி இந்த குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து, இந்த மாதிரி மன குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து முடிவு எடுக்க முடியாம இருக்கும், நம்ம முடிவு கொடுத்தோம்னு சொன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க, அது வரைக்கும் அவங்களுக்கு ஒருத்தவங்க தேவைப்படும் குரு மாதிரி, அவங்களுக்கு அந்த முடிவு எடுக்க வைக்கிற வரைக்கும் தேவைப்படும். அந்த முடிவு அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு நாங்க விளங்கிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நம்மளும் அப்படி எல்லா விஷயத்திலயும் வந்து இந்த இந்த எல்லா விஷயத்திலயும் கரெக்டா முடிவு எடுத்துருவாங்க ஐயா. இந்த ஒரு ஒரு விஷயம் மட்டும் வந்து நீண்டுகிட்டே இருக்குங்க ஐயா இது வரைக்கும். என்ன விஷயம்? இந்த மாதிரி நான் வந்து இந்த மனசை ஏத்து மனசை காம்ப்ரமைஸ் பண்றது, தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கத்துக்கு முயற்சி செய்யறது, அப்போ தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு மனசை வந்து காம்ப்ரமைஸ் பண்றது, மனசுக்கு தீனி போட்டு போட்டு அது ஏதாவது ஒரு இது மட்டும் செஞ்சா நிம்மதி ஆயிடும், இந்த இதுக்கு மட்டும் பதில் கிடைச்சா நிம்மதி ஆயிடும், இப்படியேதான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை அப்படியே இருக்கீங்க, மன பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு இல்லையா. ஆனா வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ நல்லது கெட்டதுக்கு போகும்போது அந்த இடத்துல இல்லைங்கய்யா, இந்த மனசை சரி பண்ணு, இன்னும் கொஞ்சம் சரி பண்ணு, இப்படியே தாங்க ஐயா இருக்கு. அந்த சந்தோஷத்துல கூட இருக்க முடியலங்கய்யா. இப்போ உங்களுக்கு நாலு நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலையில உள்ள நல்லதை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை செய்யறது மட்டும்தான் தெரியும். சிலதுகள் வந்து அதுல உள்ள ஆபத்து பிரச்சனைகளை சொன்னாங்கன்னா அந்த நண்பர்ல நிட்டு நம்ம எடுத்தோம்னா தப்பா இருந்ததுங்களா? ஒரு வேலையை புதுசா ஒரு வேலையில செய்றீங்க, அதுல உள்ள ஆபத்துகள் என்னங்கிறதையும் சொன்னா தானே நீங்க அந்த ஆபத்து இல்லாம நீங்க அதுக்காக செய்ய வேண்டாங்கிறது இல்ல, செய்தும் செய்யணும். அந்த ஆபத்துல இருந்து விடுபட்டு செயல்படுறதுக்கு அந்த ஆபத்தை பத்தி யாராவது சொன்னா தானே தெரியும். அந்த மாதிரி மனசுங்கிறது ரெண்டையும் சொல்லதான் செய்யும், ரெண்டையும் சொன்னாதான் அது நல்ல மனசு. ஒண்ணு மட்டும் அது நல்லது மட்டுமே சொல்லிட்டு நம்மள மகிழ்ச்சி அடைய மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரியான மனசு இல்ல. அப்ப மனதினுடைய இயற்கையை வந்து அதனுள்ள லாப நஷ்டங்கள் எல்லாத்தையும் காட்டுறதுதான் மனதினுடைய இயற்கை. அதை நீங்க ரொம்ப தூக்கி சமக்க கூடாது. அது வந்து ஏதோ உங்களுக்கு இப்போ நீங்க தான் முக்கியம் ஒழிய நண்பர்கள் ரெண்டாம் பட்சம் தானே. எல்லா வேலைகளும் நீங்க தான் செய்ய போறீங்க. நண்பர்கள் வந்து சரி ஏதோ வகையில மானசீகமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க கூட இருந்து செயல்பட முடியாதுல்ல. அதனால உங்க வேலையை நீங்க தான் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால என்னன்னு சொன்னா மனசை வந்து ரெண்டாம் பட்சமா வச்சுக்கிடுங்க. மனசுங்கிறது உங்களுடைய நண்பர்கள் மாதிரி வச்சுக்கிடுங்க. நண்பர்கள் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க, கெட்டதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்கள ரொம்ப போட்டு அவங்க நல்லது சொல்ற வரைக்கும் நல்லது சொன்னாதான் அவங்கள நண்பர்கள், மோசமான விஷயங்கள் எல்லாம் ஆபத்தெல்லாம் பத்தி சொன்னாங்கன்னா நண்பர்கள் இல்லைன்னு எடுக்கக்கூடாது. ஆபத்தை பத்தி சொன்னாலும் நண்பர்கள் தான், நல்லது சொன்னாலும் நண்பர்கள் தான், அந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. ஆமா, இப்போ எனக்கு நல்லா தெரியுதுங்க, நான் வந்து எப்பவுமே மனசுதான் சரி பண்ணுனே அப்படியே புற வேலை அப்படியே கிடக்குங்க. முன்னாடி புற வேலை வந்து எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பையன் வந்து பெரிய ஆள் மாதிரி வேலை நடக்குது, எல்லா வேலையும் முடிச்சிருவாங்கய்யா ஃபாஸ்டா, எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்ங்கய்யா. இப்ப அப்படியே கடந்து போயிடு அந்த வேலையெல்லாம். மனசை சரி பண்ணணுங்கிற வேலையை விட்டுருங்க. அது அது அப்படிதான் இருக்குன்னு சொன்னா சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லல்ல. இப்போ மனசுதான் இப்படிதான் இருக்குன்னு சொன்னா அது ரூல் படி செயல்படுதுங்கும் போது அதுல நம்ம சரி பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆமாங்கய்யா, அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. மனசு அது அப்படிதான் இருக்கும், அது எவ்வளவு சரி பண்ணாலும் அது அது சரியாகிறதுங்கிறதே அப்படி ஒன்றும் கிடையாது. அது அது ரெண்டையும் சொல்றதுதான் அதனுடைய சரியான நல்லது. சொல்ல போனா அது சரியான நிலையில இருந்து தான் செயல்பட்டு இருக்கு. நீங்க தான் அது சரியா செயல்படலன்னு நினைச்சு அதை சரி பண்ணணும்னு பாக்குறீங்க. மனசனுடைய இயல்பு அப்படிதான், அது அப்படிதான் ரெண்டையும் காட்டதான் செய்யணும். நீங்க ஒரு புதுசா ஒரு வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுல உள்ள நல்லது மட்டும் காட்டினா சரியில்லை, அதுல உள்ள ஆபத்தையும் காட்டணும்ல. நிப்பாட்ட கூடாது, அது அப்படிதான் பேசிட்டு இருக்கணும். நாம செயல்படுறதுன்னு ஒழுங்கா செயல்படணும்.
அதுக்கு ஏதாவது நம்ம ஏதாவது மனசு திருப்தியா ஏதாவது பதில் கொடுத்தோம்னு சொன்னா இது இப்படி இல்ல, நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா இது இப்படி இல்ல, நல்ல பாசிட்டிவா சொன்னா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்குங்கய்யா, கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நீங்க அதுக்கு அதை சரி பண்ணணும்னே நினைக்காதீங்க. சரி, சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நாய் வேலை நமுத்துற மாதிரிதான் அது. சரி, அவர மாதிரி ஆகி பல எப்படி சுருண்டுகிடும் அது, அதனால நாய் வேலை எல்லாம் நுத்த முடியாது அது. நினைச்சு முடிவு எடுத்தீங்கன்னா சரி பண்ற வேலையிலேதான் இருந்துட்டு இருப்பீங்க. அதான் இருக்கும், சரி பண்றதுங்கிறதே ஒன்றும் தப்பு தான், சரி பண்றதுங்கிறதே வேண்டியதில்லைங்கிற முடிவு எடுத்துக்கிட்டங்க. இந்த முடிவு உங்களுக்கு வேலை செய்யும். இந்த முடிவு மட்டும் போதுங்கய்யா? ஏன்னா நீங்க அந்த முடிவு நீங்க அதை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. அது செயல்படுறதான் செயல்பட்டு இருக்குங்கிற முடிவு கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க அதை தொந்தரவு பண்ண மாட்டீங்களா? ஆமாங்க, ஆமாங்க. அந்த மாதிரி முடிவு எடுத்துக்கிறது. சரிங்க, ரொம்ப நன்றிங்கல. இந்த டவுட் இருந்துச்சுங்கலான்னு அப்படியே இருந்தேன். நன்றிங்க.